இன்னைக்கு வாகனங்கள் நிறைய பெருகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். புல்லட் ட்ரெயின்ல ஆரம்பிச்சு எலக்ட்ரிக் கார் வர டெய்லி ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால பயண நேரம் ரொம்பவே குறைஞ்சு போயிருச்சு, அதோட சில பயண அனுபவங்களும் சிநேகங்களும் குறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயணங்களுக்கு ஆணிவேரா இருந்தது ஆதி மனிதன் கண்டுபிடிச்ச அந்த சக்கரங்கள் தான். அதுக்கு பிறகு குதிரை, மாடுகள் இந்த மாதிரியான விலங்குகளை பயன்படுத்தி வண்டிகளை இழுக்க செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் அதிக அளவுல இல்லாமலே போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த மாதிரியான வண்டிகள்ல பயணிக்கிறது ஒரு தனி சுகம்தான். நம்ம திண்டுக்கல் நகர்பகுதியில இன்னைக்கும் கூட குதிரை மாடுகளை பயன்படுத்தி பயணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்பவே குறைஞ்சு போயிட்ட குதிரை வண்டியை பத்தி பேசிக்கிட்டே திண்டுக்கல் நகர்பகுதியில குதிரை வண்டியில ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வாங்க. திண்டுக்கல் பாறைப்பட்டுல இருக்கிறாங்க. 40 வருஷ காலமாக நான் வண்டி ஓட்டிருக்கிறேன். 1980 குதிரை வண்டி ஓட்டிருக்கிறேன். அப்போ வந்து ஸ்டாண்டெலாம் இருந்துச்சுங்க. 100-150 குதிரை வண்டி வரைக்கும் ஓடி இருந்துச்சுங்க. தண்ணி தொட்டி இருந்துச்சுங்க. குதிரைக்கு தண்ணி வைப்போம், ஆள் வருவாங்க, அங்கே வந்து நமக்கு வண்டியை கூப்பிடுவாங்க. ஏதாவது விசேஷம்னா 10-20 வாடகை கூப்பிடுவாங்க, மொத்தமாக போவோம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. இப்போ ஆட்டோ வந்து அதிகமாக ஆகிப்போச்சு, அதனால் எங்களுக்கெல்லாம் வேலை அதிகமாக இல்லை. நம்ம பூ மார்க்கெட்டில் தான் வண்டி ஓட்டிருக்கிறேன். பூ மார்க்கெட்டில் பூவை கொடுத்து விட வைக்க, கொண்டு போக பழக்கமான ஆள்கள் இருக்கிறவங்க கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம், அங்கேருந்து கட்டி வாங்கிட்டு வருவோம். எண்பதுகளில் 150 மேல இருந்த இந்த குதிரை வண்டிகளோட நடைமுறை இன்னைக்கு விரல் விட்டு என்ற அளவுக்கு குறைஞ்சு போயிருச்சு. நகர் மத்தியில இருக்கிற புனித வளனார் பேராலயத்தோட ஒரு பகுதியில தான் குதிரை லாயம் இருந்திருக்குது. குதிரைகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த இடத்தை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய தண்ணி தொட்டியும் இருந்திருக்குது. அந்த காலகட்டத்துல வீட்டு விசேஷங்கள், முக்கியமான நிகழ்வுகள்ல குதிரை வண்டி ஏற்பாடு செய்வாங்களாம். அதுக்காக இந்த இடத்துலதான் குதிரை வண்டிகள் வந்து அணிவகுத்து நிற்கும்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கிற இந்த நெரிசலான ரோட்லையும் பெருகி போன மோட்டார் வாகனங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இந்த குதிரை வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மோட்டார் வாகனங்களுக்கு உயிர் கிடையாது, அதெல்லாம் ஜஸ்ட் மெஷின்ஸ். ரைட்டு, லெஃப்ட்டு, பிரேக் எல்லாம் நம்மால போட முடியும். ஆனா உயிர் உள்ள அந்த விலங்கு எப்படி அந்த வண்டிக்காரர் சொல்றதை கேட்குது. என்னதான் பழக்கி வச்சிருந்தாலும் கூட அந்த வண்டிக்காரருக்கும் குதிரைக்குமான உறவுல தான் குதிரை வண்டி ரொம்ப அழகாவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு தோணுது. இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் மாரியம்மன் கோவில் இருந்து பேகம்பூர் போற வழி. இங்கதான் குதிரை வண்டியை சரி பண்ற மெக்கானிக்ஸ் இருக்காங்க. இந்த பக்கமா நீங்க நடந்து போயிருந்தா குதிரை வண்டிகளோட சக்கரம், அந்த மேல்கூரை இதெல்லாம் சரி பண்றத நம்மால பார்க்க முடியும். ஒரு சில பேர் வண்டியில குதிரை வண்டியை விரும்பிதான் ஏறுவாங்க. பல ஆளுகள் எங்களுக்கு வாடிக்கையாக வர்றவங்க வர்றாங்க. அதாங்க வருமானம்லாம் முந்தி மாதிரி இல்லைங்க. முந்தி வந்து வருமானம் இருந்துச்சு, பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு ஆளாக்கணும். இப்போ வந்து வருமானம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ ஆட்டோ தான் அதிகமாக ஓடுது. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வாடிக்கை வாடகை வச்சு நாங்கள் ஓட்டிட்டு இருக்கிறோங்க. அதுதாங்க குதிரை வண்டியை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த குதிரை வண்டியில இன்னைக்கு போய் ட்ரை பண்ணியே பார்க்கணும் அப்படின்ட்டு. நானும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிட்டேன். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மறக்காம குதிரை வண்டியில போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி குதிரை வண்டியில போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல போடுங்க. இந்த தொழில் கூட ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமா இருந்துகிட்டு தான் இருக்கு.